எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன் லைட் வியூஸ் சேனல். பிக் பாஸ் சீசன் 6 முதல் எலிமினேஷன் ரிசல்ட் வந்தாச்சு. எலிமினேஷன் சொல்றத விட ஃபர்ஸ்ட் வாக் அவுட்னு தான் சொல்லணும். வாக் அவுட் பண்ணுறது ஒன்றும் பிக்பாஸ்க்கு புதுசே கிடையாது. ஒவ்வொரு சீசன்லேயும் முதல் வாரத்துலேயே யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக குவிட் பண்ணிவிட்டு அப்படியே பாதியிலேயே போயிடுறாங்க. இந்த சீசன்லேயும் அது மிஸ் ஆகாமல் கண்டினியூ ஆகிடுச்சு. இந்த சீசன் 6 ஆரம்பித்தப்போ அதிகப்படியான ஃபேன்பேஸோட உள்ளே போனவர் தான் ஜிபி முத்து. உள்ளே போனதுக்கப்புறமும் அவரை அதிகப்படியான மக்கள் ரசிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவர் உள்ளே போன கொஞ்ச நாள்லேருந்தே வீட்டு ஞாபகம் வந்துருச்சு, வெளியே போகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தார். பிக்பாஸ் கூட ஜிபி முத்துவை உள்ளே இருக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணாருன்னு தான் சொல்லணும். ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஜிபி முத்துவை உள்ளே இருக்க வைக்கவே முடியல. இன்றைக்கி அவர் வாக் அவுட் பண்ணிட்டாரு. என்னதான் ஜிபி முத்து உள்ளே போகிறப்போ நிறைய ஃபேன்பேஸோடு உள்ளே போயிருந்தாலும் கடந்த சில நாட்களாக நடந்த பிரச்சனையில் அவருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்க்குறப்போ அவர் வெளியே வர்றதே அவருக்கு நல்லது தான். இருந்தாலும் யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காத ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் உள்ளே போகிறாருன்னு தெரிஞ்சதும் அவர் கன்ஃபார்ம் ஃபைனலிஸ்ட், டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கே நிறைய சான்ஸ் இருக்குன்னு தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் ஷோவை குவிட் பண்ணிவிட்டு பாதியிலே போயிட்டாரு. உள்ளே இருந்திருந்தா ஒன்றா டைட்டில் வின்னர் ஆகவும் சான்ஸ் இருந்திருக்கு, இல்லைன்னா எடுத்த ஃபேன்பேஸ் எல்லாம் போகவும் சான்ஸ் இருந்திருக்கு. இந்த பிக்பாஸ் யாரை எப்படி கொண்டு போய் விடும்னே சொல்ல முடியாது. ஸோ ஜிபி முத்து வாக் அவுட் பண்ணிட்டு போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் உள்ளே இருந்திருந்தால் நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு தோணுதா, இல்லை வாக் அவுட் பண்ணதே நல்லதுன்னு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மூன்லைட் வியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.